வணக்கம். இன்றைய தினம் 4 நவம்பர் 2019, நேரம் சரியாக காலை 9:20 ஆகுது. இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ரோபோ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன் 30,700 புட் ஆப்ஷன். அடுத்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எடுத்திருக்கோம். செகண்ட் கேண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. செகண்ட் கேண்டில் முடிகிற தருவாயில் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். நேரம் சரியாக 9:27 ஆகுது, 22 ஆகுது. ரெண்டாவது கேண்டில் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 9:25 ஆகுது. செகண்ட் கேண்டில் முடிஞ்சது. செகண்ட் கேண்டில் முடிகிற தருவாயில் இருக்கு. செகண்ட் கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து லெவல்ஸ் தெரிஞ்சோம். செகண்ட் கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. 9:24 ஆகுது. நேரம் பார்த்தீங்கன்னா 9:24 ஆகுது. செகண்ட் கேண்டில் முடிஞ்சு இப்போ தேர்ட் கேண்டில் வந்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்கன்னா 30,608 மேலே பை, 30,560 கீழே செல்லு. அதே மாதிரியாக ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு 30,700 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 368 கீழே வந்தால் செல்லு. அதே மாதிரி 390 மேலே போனால் பை. தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 9:27 ஆகுது. பார்த்தீங்கன்னா செல் வந்துருச்சு, ஆப்ஷனில் செல் வந்துருச்சு. தற்போது நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பை ஆயிருக்கு ரெண்டு லாட்டு. இப்போ ஆப்ஷனுக்காக வெயிட்டிங். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செல்லாயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து பை ஆயிருக்கு. இணைந்திருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம். நேரம் பார்த்தீங்கன்னா 9:28 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பை ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஆயிருக்கு. தற்போதைய நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எம்டிஎம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 424 வந்து மைனஸில் இருக்கு. இணைந்திருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். நேரம் பார்த்தீங்கன்னா 9:38 ஆகுது. நேரம் பார்த்தீங்கன்னா 9:38 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. தற்போது நிலவரத்தில் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் -2020 இருக்கு. இப்போ அர்ஜென்ட் ஒர்க் இருக்கிறதுனால மொபைல்லேருந்து வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஏதாவது சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் தான் பண்ணிக்கவும். வணக்கம். நேரம் பார்த்தீங்கன்னா தற்போது சரியாக ஒரு 3:10 ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காத்தாலேருந்து வந்து ரோபோ ட்ரேட் போட்டிருந்தோம். இன்றைக்கி காத்தாலேருந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் இதுவும் வந்து மாறி மாறி ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தது. இன்றைக்கி வெளியில் போகிற காரணத்தினால என்னால் வந்து ஃபுல் ரெக்கார்ட் பண்ண முடியல. காத்தால் ஒரு செஷன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஆக்சுவலாக நம்மளுடைய பொசிஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலவரத்தில் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குவான்டிட்டி வந்து லாங்கில் இருக்குது. அதே மாதிரி சாரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு குவான்டிட்டி லாங்கில் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு குவான்டிட்டி ஷார்ட்டில் இருக்குது. தற்போதைய நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா பிஎன்எல் பார்த்தீங்கன்னா 3,500 கிட்ட வந்து எம்டிஎம் வந்து மைனஸில் இருக்குது. இன்றைக்கி இப்போ 3:10 ஆக போகுது. ஸோ அதனால் வந்து நம்ம இன்றைக்கி எம்ஐஎஸ் போட்டிருக்கனால உடனே இப்போ நம்ம ஸ்கொயராக பண்ண வேண்டிய நிலமையில் இருக்கும். ஸோ நான் வந்து பிஎன்எல்ல போய் ஸ்கொயராக பண்ணிடுறேன். இருக்கிற எம்டிஎம் வந்து போதும், நாளைக்கு ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். இப்போ வந்து நான் இது ஸ்கொயராக பண்ணிடுறேன், ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துட்றேன். இதையும் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஆப்ஷனையும் நான் ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துட்றேன். ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3575 வந்து மைனஸ் புக் ஆகிருக்கு டோட்டலாக. நாளை ஒரு புதிய ட்ரேடில் சந்திக்கலாம். வாய்ஸில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் மன்னிக்கவும். நாளை ஒரு புதிய ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.